வணக்கம் சார்ஜ் மக்களே, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சந்தை வந்து இங்கே தான் நடக்கும். இது வந்து திருவோணம் மாட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து மாடு மட்டும் இல்லை, ஆடு மாடு செடி காய்கறிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீன்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். திருக்க மீன் வந்து இங்கே உயிரோடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உள்ள போயிட்டு நம்ம மாட்டு சந்தையெல்லாம் வந்து கவர் பண்ணுவோம். அப்படியே வந்து உள்ள போகலாம். ஏற்கனவே வந்து டைம் ஆயிடுச்சு, லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக நம்ம வந்து மதுக்கூர் சந்தையை வந்து பார்த்துருந்தோம். மதுக்கூர் சந்தையிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி இரும்பு ஜாமான் அதெல்லாம் வந்து ஏகப்பட்டதாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கண்டென்ட் அப்படியே தான் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. பட் இங்கே திருவோணம் சந்தையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, மாடு தான் வந்து ஃபேமஸ். வந்து கோழி ஆடு எல்லாமே வந்து இருக்குது. மாடு வந்து ரொம்பவே ஃபேமஸ். உள்ள வந்து மாட்டு சந்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கத்தி பர்ச்சேஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். காமிங்கண்ணா, ஏ வருங்க, இந்த கத்தி வந்து வாங்கியிருக்கோம். எவ்வளோ இது? 550 ரூபா. 500 ரூபா அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம வந்து வாங்கிக்குவோம். நல்லா இருக்குல்ல? இது வந்து மீன் வெட்டுற கத்தி இது. அதுக்காக சரி, இங்கே வந்து இந்த கரணை, இந்த எலி ட்ராப்பு அதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம இந்த டாமஞ்சேரியிலலாம் எலி ட்ராப்பு பார்த்துருக்கோம் தெரியுமா? அந்த சீஸை வச்சு பட்டாரம் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இரும்பு ஐட்டம் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த கடை இருக்கும். நீங்கள் உள்ள போகும்போதே வந்து பார்க்கலாம். ஜாமான்லாம் அப்படியே வந்து தெரித்து ஓரளவு போடுறேன், அப்படியே வந்து பார்த்துங்க. நாட்டு குஞ்சு இருக்குது, பேன்ச்சு, வாத்து, கிண்ணிக்கோழி, கடகநாத் இருக்குது, வான்கோழி இருக்குது. மொத்தம் ஒரு 9 ஐட்டம் இருக்குது நம்மக்கிட்ட. வந்து எல்லாம் கம்மியாக தான் வந்து நம்ம டயட்டர் நடத்தினால ஹோல்சேலாக பண்ணிக்கிறேன். காலையிலே வந்து உங்களுக்கு சுட சுட சம்சாலாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸ்நாக்ஸு அது இதில் ஏகப்பட்டது இருக்குங்க. கருவாடெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? முட்டு முட்டாக குமிச்சு வச்சுருக்காங்க கருவாடெல்லாம், வேறு லெவலில். எவ்வளோண்ணே? தட்டக்கரப்பொடி 1 கிலோ 100 ரூபா, ராமப்பொடி 1 கிலோ 80, பண்ணா 160, 100 பண்ணா 200 கிலோ, பாறைப்பொடி 120, நெத்திலி 300, 400, 1 நெத்திலி, 100 நெத்திலி, பெரிய நெத்திலி 500, சிறா கருவாடு 300. வெட்டி வெட்டி வச்சிருக்கீங்களா? அது என்னது? வாழை கருவாடு. வாழையா? 200 ரூபா கிலோ. வாவலை இருக்கு 100 ரூபா. மொத்தமாக எடுத்தீங்கன்னா விலை குறைச்சி கொடுப்பீங்களா? ஆ, பார்த்து போட்டு கொடுப்போம் குறைச்சி. ஆமாம், ராவாரிகளுக்கு. உங்களுக்கு மொத்தமாக கருவாடுலாம் எங்கேருந்து வருது? எங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வருது. ராமேஸ்வரம். ஆமாம். நீங்கள் எப்படி சந்தைக்கு சந்தை போய் வியாபாரம் பண்ணுவீங்களா? எல்லா சந்தைக்கு போவோம். ஆமாம். இப்போ இன்றைக்கி வந்து திருவான சந்தை வந்துருங்க? இன்னைக்கு திருவான சந்தை போவோம். அறந்தாங்கி புதுக்கோட்டை. ஞாயிற்றுக்கிழமை வர வர உறுதியாக வந்துடுவோம். உங்கள் பேர் என்ன? போஸ். வந்தீங்க அப்படின்னா அண்ணன் கடையில் வந்து கருவாடு வாங்கிட்டு போங்க. இங்கே வந்து உண்டிகோல்லாம் இருக்குங்க. உண்டிகோல்லாம் அந்த கல் வச்சு அடிப்போம்ல. ஆமாம். இது ரேட்டு 60 ரூபாப்பா. 60 ரூபா கட்டி கொடுப்பீங்களா? அப்படி ஆ கட்டி கொடுத்துருவோம். ஒன்றே கட்டி கொடுப்பீங்க? ஒன்றா கட்டி கொடுப்போம். ஆ 60 ரூபா பீஸ் வந்து கட்டி கொடுத்து. 60 ரூபா கட்டி கொடுத்துருவோம். ஆ, பிளாஸ்டிக்கில் அது பிளாஸ்டிக் ஏதோ மொத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே ரப்பர் வச்சுருக்காங்க, அப்படியே எடுத்து கட்டி கொடுத்துருவாங்க. அது பெரிய ரப்பர் இதுக்கு? அது 100 ரூபா பீஸப்பா. அது கட்டை கொடுத்துருவோம். எடுத்துமே கட்டி கொடுத்துருவீங்க? கட்டி கொடுத்துருவீங்க. ரப்பர் காமிங்க. அதில் பெரிய ரப்பர் இது. ஆ, பெரிய ரப்பர். ஆ, இதே வந்து கட்டி விடலாம். இதெல்லாம் ரொம்ப தூரம் போகுமா? அது நான் இருக்கும் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இருக்கும். நிற்கும். ஓ, லைஃப் இருக்கா? ஓ, சரி. இப்போ இருக்கா? ஆ, நம்ம வந்து மாட்டு சந்தைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. ஏகப்பட்ட வியாபாரிகள், ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறதுக்கு எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 நாள் 3 நாள் நடக்குமா அந்த சந்தை? இப்போலாம் வந்து 2 நாள் நடக்குது. ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கூழ் கடையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. உள்ளார வந்து தாகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் நடக்கிறதுல கூழ் கடையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. யாராவது ஒரு 2-3 வியாபாரிகள்கிட்ட நம்ம வந்து பேசி பார்ப்போம், எப்படி என்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்னு. கும்பு சீவுறாங்க பாருங்க. வணக்கம். 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 கும்பு சீவரதா? அது பேர். எதுக்காக கும்பு சீவுறீங்க? அழகுக்கு தான். அழகுக்கு? சரி சரி. மீசா இது பண்ணுற மாதிரி கும்பு சீவரது. இது மாடு எத்தனை வயசு? அது எப்படிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம்? ஒரு மாடு 20 வயசு. 20 வயசு ஒரு மாட்டுக்கு? ஒரு மாட்டுக்கு நமக்கு 100 வயசு. முன்ன பின்ன வரும், போகிறதும் போகும், வரதும் வரும். இந்த கொம்பு செய்வதுனால ஏதாவது இதுக்கு அட்வான்டேஜ் மாதிரி? கொஞ்சம் பாரம் குறையும். ஓ, தலையில் இருக்க வீட்டு குறையும். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக மாட்டுக்கு கும்பு சீவருது அப்படிங்கிறது நமக்கு முடி வெட்டுற மாதிரியும் அதோடைய தலை பாரத்தை வந்து அது குறைக்குமா, அதனால தான் வந்து கும்பெல்லாம் சீவ் விட்றாங்களாம். இங்கேயே வந்து நிறைய பேர் இந்த வார்மர்லாம் வச்சுக்கிட்டுலாம் வந்து அப்படியே சீவ் சீவ் விட்றாங்க. அதுமாரி உளி வச்சுக்கிட்டு சீவ் விட்றாங்க. அதுதான் ஏன்னு கேட்டேன். அது வந்து அதோட பாரத்தை குறைக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஏகப்பட்ட மாடு வகைகள் வந்து இருக்குது. முக்காவாசி எல்லாமே வந்து நாட்டு மாடாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இங்கே ஜெர்சியெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. காங்கேயம் காலை அது வந்து நிற்கிது. அந்த மாடு வண்டிக்கு பூட்டுற மாடு இருக்குல்ல, அந்த மாடு வந்து நிற்கிது. அதையும் வந்து அப்படியே பார்ப்போம். இதெல்லாம் நாட்டு மாடு வெரைட்டி. நம்ம வேறு கையில் அதை குச்சி மாரி வச்சுருக்கோமா, அதனால் வந்து பயமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வண்டி மாடு அப்படின்னு நினைக்கிறேன்.
இது வண்டி மாடானே? ஆமா. வண்டிக்கு புட்றதா? மாடு எத்தனை வயசு இது? இது என்ன ஒரு 5 வயசு வரும். 5 வயசு இருக்குமா? ஆ 5 வயசு வரும். இப்போ இவ்வளவு நாள் இது வந்து ஓடிட்டு இருந்துச்சு. வண்டில வண்டில ஓடுறதா? வண்டில ஓடுறது. இது ஜோடினா எவ்வளவு இது? ஜோடினா 75000. 75000. 75000. நல்லா பழகுன மாடு. நல்லா பழக வண்டி வண்டி உலவு ஓட்டின மாடு. உலவும் ஓட்டும். ஆ ஏர் ஓட்டும். உலவும் ஓட்டும். என்ன ப்ரீட் சொல்லுவீங்க அது? வண்டி மாடு தான் வண்டி மாடு சொல்லுவோம். நாட்டு மாடு நாட்டு மாடு. இல்ல நாட்டு மாடு. நாட்டு மாடு. நாட்டு மாடு. ஆ அதுதான் நாட்டு மாடு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பக்கத்துல சேவிடுது. சேவிடு. வண்டி மாடாது? ஆமாப்பா வண்டி ஓட்டுறோம். வண்டி ஓட்டுறோம். காங்கேயமா? காங்கேயமா. ஜோடி எவ்வளவு? ஜோடி இது 130 சொல்றேன். 130. எந்த ஊர்? உங்களுக்கு சொந்த ஊரு? சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையா? இங்க பக்கம் தான். ஆமா. எத்தனை வயசு இதுக்கு? நபாலு பல்ல. நாலு பல்ல. ஒரு பக்கம் மட்டும்தான் கீழ்பக்கம் மட்டும்தான் பரிசல் இருக்கும். மேற்பக்கம் பல்லு இருக்காது. குதிரைக்கு தான் ரெண்டு பக்கம் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு பல்லு வருமா? ஆமா ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் தான் பல்லு போடும். அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பல்லு உளுந்து மலைக்கு. உழவெல்லாம் ஓட்டுமாது? வண்டி உழவு எல்லாத்துக்கும். நல்லா பழகுனதுதான். பழகுன மாதிரி. உங்க பேர் என்ன? பேர் நாகேந்திரன். 35 ரூபா. இது எத்தனை நாள் கண்ணுண்ணே? இது 9 நாள் ஆகுது. 9 நாள் கண்ணு. ஓ ரொம்ப பச்சை குட்டி. அது பச்சை குட்டி. இது நாட்டு மாடு? நாட்டு மாடா? கிராஸ் ஓட்டு. நாட்டு மாடுலயே கொஞ்சம் கிராஸ். நாட்டு மாட்டுலயே கொஞ்சம் கிராஸ். எவ்வளோ லிட்டர் கிடக்கும் அது? 5 லிட்டர் கிடக்கும். 5 லிட்டர் கிடக்கும். சரி. என்ன வகைன்னு சொல்லுவீங்க? அப்படி அதான் நாட்டு கிராஸ் ஓட்டு மாடு. கிராஸ் ஓட்டு. கிராஸ் ஓட்டு. எங்கேருந்து வரீங்க? நான் தோப்பனாயா. உங்க பேரு? ரவிச்சந்திரன். எவ்வளவு நாளா சந்தை நடக்குது? இல்ல எவ்வளவு வருஷமா நடக்குது சந்தை? இது வந்து ஒரு 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 50 வருஷமா நடக்குது. எவ்வளவு மாடு வரும் உத்தேசமா ஒரு இந்த சந்தைக்கு? மாடு என்ன ஒரு 200 மாடு 300 மாடு கணக்கு சொல்ல முடியாது. அதாவது தமிழ்நாட்டிலே இதான் மாட்டு சந்தை பெரிய சந்தைன்னு சொல்றாங்க. பெரிய சந்தை மனப்பாடெல்லாம் இருக்கு. பெரிய சந்தைலாம் இருக்கு. மனசா பெரிய சந்தை எல்லாம் இருக்கு. சுமாரான சந்தை பரவாயில்ல. இது மாடு மட்டும் இல்லாம வேற என்னென்ன வரும்? வேற என்ன மீன் வரும், காய்கறி, மாடு, கோழி, இது எல்லாமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்கும். நீங்க வந்து இப்ப மாடு வாங்க வந்திருக்கீங்களா? மாடு கொண்டாந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? என்ன மாடு கொடுத்தீங்க? என்ன ரகம்? பால் மாடு. பால் மாடு. கண்ணோட கொடுத்தீங்களா? கண்ணோட கொடுத்தேன். கண்ணோட கொடுத்தீங்க. எத்தனை நாள் கண்ணு? அது ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாள் கண்ணு. அப்படியே கொடுத்துலாமா? கொடுத்தலாம். கொடுக்கலாம். பால் தானே கொடுக்குறோம். எவ்வளோ கறக்கும் உங்க மாடு? 7 லிட்டர் கறக்கும். நாட்டு மாடு தானே? நாட்டு மாடு. தேங்க்ஸ்ண்ணே. யார் கேட்டாலும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஒரு பதில் சொல்கிறாங்கண்ணா. அவங்க உங்க மாடை பற்றி நம்ம கேட்குறோம், அது வந்து ப்ளசண்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வண்டி வந்திருக்கு. ஏகப்பட்ட வண்டி லாரியெல்லாம் கூட கொண்டு வச்சிருக்காங்க. வியாபாரிகள்லாம் வருவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10 மாடு 20 மாடு வந்து சேல் பண்ணுவாங்க, இல்லை வந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ இது மாதிரி தான் வந்து இங்கே வந்து சந்தை நடக்குது. அவர் சொல்கிறார் இது வந்து இன்னொரு சந்தை வந்து பெரிய சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் நம்ம ஏரியாவில் இந்த டெல்டா ஏரியாவில் இந்த திருவோணம் சந்தை தான் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை, மாட்டு சந்தை. இது மாட்டு சந்தைன்னு மட்டும் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆடு, கோழி, அதுமாரி வந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வாங்கலாம். உள்ள வரும்போதே நீங்க யூடியூப் சேனலா எடுக்க போறீங்களா அப்படின்னாங்க. உள்ள என்ன கிடைக்கும் அப்படின்னா தாய் தகப்பனை தவிர பாக்கி எல்லாமே கிடைக்கும்பா அப்படின்னாங்க. மோஸ்ட் கலர்ஃபுல் சந்தை, சூப்பரா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு வண்டி வாகனங்கள் நிக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளவு மாடும் நிக்குது பாருங்க. அங்கெல்லாம் வந்து எப்படி இது பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன கண்ணு, அதாவது 7 நாள் 5 நாள் இந்த மாதிரி கண்ணெல்லாம் கூட வந்து அப்படியே தாய் மாடை வந்து சேல் பண்ணிடுறாங்க. பால் கார வைக்காவ அப்படியே போய் இன்னும் யார்ட்டாவது பேசுவோம். இந்த மீன் மார்க்கெட் இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து பேசுவாங்க. நம்ம மாடு என்ன மாடு? என்ன வகை? கர்ப்பம் மாடு. கறவைக்கு உள்ளதா? சின்ன மாடு. 9 வருஷமா இருக்கா? ஜெர்சி அது? ஆமா ஹெச்எப் ஜெர்சி. ஜெர்சி. இது ஃபர்ஸ்ட் இதா இல்ல எப்படி? ஃபர்ஸ்ட். அது ரெண்டு பல்லு, இது ரெண்டாம் கண்ணு மாடு. எவ்வளவு கொடுக்குறீங்க? ஜோடியா கொடுக்க வந்தீங்களா? ஜோடி கடை கொடுப்போம், இல்லைன்னா ஒத்த ஒத்த கொடுப்போம். எவ்வளவு மாடு ரெண்டும்? இது 52 ரூபா, இது 34. 55 34 ரெண்டு பல்லு. அது இந்த ஃபர்ஸ்ட் இதுனா அந்த கிடையறின்னு சொல்லுவாங்க. எந்த கிடையறி இது? அது கிடையறி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுகவிடுதி. கறவைக்கு நல்லா இருக்குமா அது? இது 11 ரூபா பால் வரும். 11 லிட்டர். இது தலைச்சான் சொல்ல முடியாது. 7 நாள் வரும். ஐயா இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. இந்த மாடு இதோட பேர் வந்து தெரியல அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வளர்த்தியா, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நியர்லி என்னோடய ஷோல்டர் ஹைட் இருக்குது. என் முட்டெல்லாம் முட்டாது இல்லை அது? சாது தான். எத்தனை ஈத்து கண்ணு போட்டது? 1 ஈத்து கண்ணு. வயசு எத்தனை இருக்கும்? 6 புள்ளா. எவ்வளோ பால் கறக்கும் அது? 30ஆ? 30 லிட்டர் பால். நாட்டு மாடு வெரைட்டியா இல்லை ஹைப்ரிடா? ஹைப்ரிடு. வந்து ஹைப்ரிடா. 30 லிட்டர் பால் கறக்குமா? வேறு லெவலில். ஸோ இந்த இடத்துல தான் இவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது. மற்றெல்லாம் ரெண்டு ஒவ்வொன்று இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதான் வந்து நிறையா இருக்குது. எத்தனை நாள் குட்டி இது? 7 நாள் குட்டியா? 7 நாள் குட்டியாங்க இது. 7 நாள் குட்டி. சந்தையில் சுற்றி சுற்றி நான் வந்து டயர்டாகிட்டேன். இங்கே வந்து கூழ்லாம் வைக்கிறாங்க. கூழ் குடிப்போமா? கூழ் ஒன்று கலந்து போடுங்க.
வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்றே வந்து இதெல்லாம் கிடைக்கிறது. ஓகே, நைஸ். மேலே வெங்காயம்லாம் போட்டு கம்பங்கூழ் கேழ்வரகுக்கூழ் ரெண்டுத்தையும் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தொட்டு எல்லாம் எப்படி தருங்க? ஐ லவ் கொத்தரங்காய், எப்பயுமே கொத்தரங்காய் ரொம்ப பிடிக்கும். எத்தனை வருஷமாக கடை போட்டுருக்கீங்க? ஒரு 5 வருஷம் போடுறோம். இங்கே திருவோணம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை. என்னென்ன தொட்டு இருக்குது நம்ம கூழுக்கு? கீரை இருக்குது, சுண்டல் இருக்குது, மிளகா இருக்குது, வத்தல் இருக்குது, ஊரமளவா இருக்குது, பழக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது. இவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கூழுக்கு? இது ஒரு சொம்பு 20. சொம்பு 20 ரூபா. 20 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 15க்கு மேலே சைட் டிஷ். சூப்பர். கேப்பக்கூழ் கம்மங்கூழ் நல்லா இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக திருவோணம் சந்தை வந்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் என்னென்ன? ராசாக்கண்ணி. ராசாக்கண்ணா அண்ணன் கடையில் வந்து கூழ் சாப்பிட்டு போங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம மாட்டு சந்தையில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கேதர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், வெளில போவோம். வெளில போகும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட் காட்டுறேன். இங்கே வந்து கயிறு கடை வந்து இருக்கு. அந்த கயிறு கடையில் வந்து உங்களுக்கு மாடை வந்து கட்டி இழுத்துட்டு போகிறது, கயிறு கழுத்தில் கட்டுறது, சலங்கை, அது வந்து புதுசாக ஒரு மாடு வாங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல, ஐ நம்ம புது மாடு வாங்கிட்டோம்னு. இங்கே வந்து அதெல்லாம் வந்து அக்சசரிஸ்லாம் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. தரையில் அடித்து கட்டுறதுக்கு அந்த கீழே உள்ள ஆணி இது எல்லாமே வந்து வாங்கிறாங்க. இவனுங்க தான் அந்த கடை. என்னென்ன இருக்குன்னு சங்கு கழுத்தில் கட்டுற அந்த மணி கயிறு அளவுக்கு கட்டுற கலர் கலராக உள்ள கயிறு எல்லாமே இங்கே வந்து இருக்கு. கீழே வந்து இந்த கடங்க டங்க 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 ஆரம்பில் பெருசு மணி மாதிரி இருக்குமே. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலாம் இதை வந்து ரோட்டில் ஹியர் பண்ணலாம், டங் 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 டங்னு. இது வந்து அந்த காலத்தில் மாட்டு கழுத்துலலாம் கட்டிட்டுருப்பாங்க கிராமத்தில். சத்தம் கிடச்சுன்னா மாடு வந்து வருது, மாடு இவரு வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக கட்டுறது. ஆக்சுவலாக இது வந்து மாடு அடித்து கட்டுறது கீழே தரையில், அதை வந்து ஆணி மாரி அடிச்சிருவாங்க. இது வந்து ஆணின்னு தான் சொல்லுவாங்க, வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு இதில் வந்து மாடு கட்டி போடுறது, மாடு கட்டி போடுறது. பெருசு இருக்குது, சின்னது ஆடி கட்டி போடுறது, இந்த மாதிரியும் வந்து இருக்குது. அதுதான் வந்து கயிறு கடை. கயிறு கடைக்கு யூடியூப் சேனல்லாம் இருக்காங்க வேறு லெவலில். கயிறு கடைக்கு யூடியூப் சேனல், சூப்பர். இதை அப்படியே வந்து மீன் மார்க்கெட் போவோம். அந்த சைடில் போய் அங்கே போனீங்க அப்படின்னா மீன் மார்க்கெட்டு. சின்ன சின்னதாக வந்து வியாபாரம் பண்ணுறவங்களும் இங்கே வந்துருக்காங்க. மாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தில் வந்து சங்கு கட்டுவாங்க, கருப்பு கயிறு போட்டு சங்கு கட்டுவாங்க. ஏன்னா கண் திருஷ்டி பட்டுரும் அப்படிங்கிறதுனால. புதுசாக மாடு வாங்கி கொண்டு போய் கட்டணும்னா வந்து பக்கத்து வீட்டிலலாம் பார்த்துட்டு போகிறவங்க போடுவாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அந்த சங்கு வாங்கி கட்டுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. மீன் கடைக்கு போவோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபிஷ் ஒன்று இருக்குது. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் உள்ள தான் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு மீன் இருக்கு, அந்த மூக்கில் வந்து கத்தி மாரி வச்சிருக்கோம்ல, அதிலேயே குட்டி குட்டியாக வந்து வச்சிருக்காங்க. இது என்ன மீன்? இது முரலா. அந்த மூக்கில் குத்துமே அதுவா? அது மூக்கில் தான், மூக்கு தானே அது மூலமாக இருக்கு. இது பாருங்களேன் வாய பள்ளி எப்படி இருக்கு. 10 ரூபாய்க்கா கையை அந்த வாங்கிட்ட வச்சாலே கையில் குத்துது. இது பேர் வந்து முரலாம். நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ 15 மேலே ஓ முரலி. கிலோ எவ்வளோ சொன்னாங்க? 300 ரூபா கிலோ வந்து 300. மீன்லேயே வந்து ஏகப்பட்ட ரகம் இருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் நான் வந்து இருக்கேன் பார்த்ததே இல்லை. செம்மா கலெக்ஷன்ஸு. ஆக்சுவலாக அந்த மீனே நான் இப்போ தான் ஃபஸ்ட் வந்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் அது இருக்குது. வெளியே இருக்கும் அதுலேயே இன்னொன்று வேறு வெரைட்டி. இது உரல் மாதிரியே வந்து பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபிஷ் மார்க்கெட்லலாம் யார்ட்டையுமே நம்ம வந்து பேசவே முடியாது. ஏன்னா வியாபாரம் நடக்கிற டைம் காலைல 8 மணி. அதனால் எதுவுமே பேச முடியாது. இந்த ஏரியா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீனிங்னா பண்ணுறாங்க. மார்க்கெட் கடைசியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த முரல் ஃபிஷ் தான் இங்கே வந்து நிறைய கடையில் எல்லா கடையிலையுமே இருக்காது. பச்சை முரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து திருக்கை அதுதான் வந்து ஃபேமஸ். ஸோ அதாவது திருக்க கடைக்கு வந்து போவோம். திருக்க கடைக்கு போய் எப்படி வெட்டுறாங்க, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அதெல்லாம் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து உயிரோடு நீங்கள் திருக்க மீன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்ததுலேருந்து எங்கேயும் நான் உயிரோடு பார்க்கல. பட்டு பெரிய பெரிய திருக்க மீன்லாம் இருக்குது. இவருங்க இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே ரெண்டாக வெட்டி வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கிலோ கணக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படி மீன் வெட்டுறாரு, கிழங்கு கிழங்காக இருக்குது. ஈரலானது ஈரலா? திருக்கையோட ஈரல் ஒன்றும் தெரியாது. திருக்கை ஈரல் சாப்பிட்டாவா? ஆக்சுவலாக திருக்க ஈரல் இருக்குல்ல, அந்த திருக்க ஈரல் சாப்பிட்டா வந்து கண்ணு நல்லா தெரியுமா? உடம்பு எரிச்சல். உடம்பு எரிச்சல் தான் நல்லது. கண் எரிச்சல், உடம்பெல்லாம் குழு குழுன்னு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே திருக்க ஈரல் நல்லது. ஆமாம். அவர் வந்து எவ்வளோ ஒரு மருத்துவ குணம்லாம் வந்து சொல்கிறாரு பாருங்க. ஈரல் சாப்பிட்டா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி நல்லது எல்லாமே வந்து சொல்கிறாரு. இதுமாரி இங்கே திருக்க வந்து அப்படியே பெருசு பெருசாக ஏப்பா ஜெயிண்ட் ஜெயிண்டாக கிடக்குங்க. அங்கே பாருங்க, அங்கே பாதி அங்கே பாதி இந்தமாரி வந்து கிடக்கு. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அப்படியே வந்து அந்த போய் பார்ப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய திருக்குன்னு, செம பெருசு சார். இதுக்கு பேர் வந்து ராஜேஷ் திருக்கு சார். இதோட வேலியேஷன் வந்து பாலினில் வந்து ஆஸ்மா மருந்து ஆகுது. கிலோ இங்கே இந்தியாவில் வந்து 4000 ரூபாய்க்கு எடுக்கணும் சார். இப்போ வாங்குறாரு காதில் உள்ளது திருக்கே காதில் உள்ளது. ஆக்சுவலாக இது வந்து அவ்வளோ மெடிசினா பார்க்குறதுக்கு வந்து பூ மாதிரியே இருக்குது. அப்படியே பூ மாதிரியே இருக்குது திருக்க காதில் உள்ளது. இது வந்து மெடிசன். இது வந்து வெளிநாட்டுக்கு போதும். சூப்பர்.
ஆக்சுவலாக உள்ளர வந்து நான் நனைஞ்சு போயிட்டேங்க. எப்போ செமையான ஸ்வெட்டு, கூட்டம் வந்து அப்படியே ஒரு புழுக்கமாகவே இருக்குது. இது வந்து காய்கறி மார்க்கெட்டு, உங்களுக்கு வந்து மீன் மார்க்கெட் இருக்குது, கோழி இருக்குது, இப்போ வந்து காய்கறி மார்க்கெட் வந்திருக்கும். காய்கறி மார்க்கெட்டில் பொறுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 50-60 கடை வந்து இருக்குது. ஃப்ரெஷ்ஷு எல்லாமே, நாட்டு காய்கறியும் இருக்குது, உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து வரதும் வந்து இருக்குது. ஏகப்பட்ட வியாபாரிங்க அதெல்லாம் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே பரபரப்புன்னு வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. உங்களால் அவங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எப்படின்னா ஒவ்வொரு ட்ரக்கில் வந்து, அதாவது ஒவ்வொரு டாடா ஏசியில் வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்டு தான் இருக்குது. இப்போ கிர்னி பழம்னா ஒரு டாடா ஏசி ஃபுல்லாக வந்து கிர்னி பழம், ஒரு டாடா ஏசி ஃபுல்லாக ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருள் தான் கொண்டு வந்து பழம்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குது, இந்த பீன்ஸ் இருக்குது, கேரட் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, சவச்சோ இருக்குது, எல்லா இடத்துலையும் கூறு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் கூறு மட்டும் அப்படியே தட்டில் தட்டில் வச்சுருங்க. அதான் கூறு தான், அதான் டீசெண்டாக வைக்கிறதுனால தட்டு. சரி சரி, எவ்வளோ இது? இது 20 ரூபா மாங்காய், காசலட்டு. காசலட்டா? காசலட்டு பேர், அந்த மாங்காய் பேர் காசலட்டு. காசலட்டு இது, அதான் வெண்டைக்காய் 10 ரூபா தான், கத்திரிக்காயும் 10 ரூபா தான். வீட்டு கத்திரிக்காய் இருக்குது, வீட்டு கத்திரிக்காய், வீட்டு கத்திரிக்காய். அதனாலதான் அப்படியே தட்டில் வைக்கிறது. டீசெண்டாக பண்ணோம்னா அதுதான் நியாயமா இருக்கும். நம்ம தரையில எல்லாம் வைக்கிறதெல்லாம் கிடையாது. கருணக்கிழங்கு? கருணக்கிழங்கு 20 ரூபா, அது கொஞ்சம் விலை கூட, அது வேற லெவல்ல இருந்து வருது வாங்கி, அதனால மட்டும். ஆக்சுவலாக இது பீட்ரூட் வந்து ஊட்டி பீட்ரூட்டாங்க. இங்கே பாருங்க பீட்ரூட் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த பீட்ரூட்டு. நம்மளாம் வந்து ஒரு ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு பீட்ரூட் பார்த்துருப்போம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பீட்ரூட்டு. இது வந்து ஊட்டி பீட்ரூட்டு, அப்படியே வந்து ரத்தம் ரத்தம் உருமோ அதை சாப்பிட்டோம் அப்படின்னா. வந்து அரைச்சி குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்றது, அது சத்து அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா காய்கறியுமே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என் பீட்ரூட் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசு. எது மட்டும் இல்லை, அதான் அங்கெல்லாம் இருக்குது ஒரு இந்த பீட்ரூட்டுன்னு அம்ம முடியாத. இங்கே வந்து விதை எல்லாமும் இருக்குங்க, நாட்டு காய்கறி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விதையெல்லாம் வந்துருக்கு. பரங்கி, பூசணி, பாவா விதை, கீரை விதை இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கம்பெனி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனி விதைகளும் இருக்குது, இந்த மாதிரி காய்கறி விதைகளும் வந்துருக்கு. தாத்தா தான் வந்து சேல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த விதை கடை வந்து இருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த காய்கறி சந்தை, அது மீன் மார்க்கெட்டு, கடைசியில் வந்து அந்த இடத்துல மாட்டு சந்தை ஆரம்பிக்குது. கூட எவ்வளோ? கூட 300 ரூபா. 300 ரூபா. இது கம்பில் கட்டின மாதிரி இருக்குது, என்ன கூடாது? அழிஞ்சி கொஞ்சி குச்சி. கொழிஞ்சி குச்சி கூடாது. எவ்வளோ நாள் கிடக்கும் இது? 1 வருஷத்துக்கு மேலே கிடக்கும். கோழி கொக்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கோழி கொக்குறதுக்கு வேற எதுவும் ஜாமான் எட்டு வைக்கிறதுனா வச்சுக்கலாம். ஓ, ஜாமான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குச்சியில் பின்னுறதுனால உங்களுக்கு வந்து ஜாமான்லாம் வெயிட்டு கிட்டு வச்சு தூக்கும் போது அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும், கிரிப்பாக இருக்கும்ல. கோழி கொக்குறதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த மூங்கில் பின்னுவாங்க, அந்த கூட வந்து பஞ்சாரம் சாப்பாட்டுக்கு அது வந்து அது செட் ஆகாது. இதுனா உங்களுக்கு ஜாமான் வச்சு தூக்குறதுக்கு இதெல்லாம் சௌகரியமாக இருக்கும். எந்த ஊர்லேருந்து எதாவது வரீங்க? நான் இந்த விளாரிப்பட்டி தான். இங்கே தானே? தான். பெரிய கூட 300 ரூபாயா? சின்னதெல்லாம் குட்டியாக இருக்கலாம். அதெல்லாம் 200 ரூபா. 200 ரூபா. ஃபைனலி வெளில வந்து ஆட்டு சந்தைக்கு வந்து வந்தாச்சு. ஆட்டு சந்தையில் தான் இன்னும் கூட்டமே குறையில, அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வியாபாரிங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு யார்ட்டையாவது ஏதாவது கேட்கலாம், வித்தியாசமாக பெரிய ஆடாக இருந்துச்சு அப்படின்னா. ஆ, அகத்திக்கிற ஆட்டுக்கு மாட்டுக்கு மனிதனுக்கு எல்லாத்துக்கும் நோயை இது குணப்படுத்துறதுக்கு நல்ல மருந்து. இது வீட்டுக்கு வீடு இருக்கணும், முருங்கை மரமும் இதுவும் இருக்கணும். அயன் சத்து, இரும்பு சத்துக்கள் கூட உள்ள பொருட்கள் இதெல்லாம் அகத்திக்கிற. ஆமாம், ரெண்டுமே, அகத்தியும் சரி முருங்கையும் கம்பல்சரி எல்லாரும் வீட்லேயும் இருக்கணும். ஆட்டு மாட்டுக்கெல்லாம் கட்டுறதில்ல? ஆட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அது மனிதனுக்கு எல்லா நோய்களையும் தீக்கக்கூடியது அகத்தி. நீங்கள் வந்து ஆடு வாங்குறதுக்கு வந்தீங்களா இல்லை இந்த மாதிரி வேறு எதுவும்? ஆடு ஆடு விற்கிறதுக்கு வந்து விற்றுட்டு இதை வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன ஆடு விற்றீங்க? இந்த நாட்டு ஆட்டுக்குட்டியை தான் ஆடு விட்டு. ஆமாம், சரி சரி, வாங்கிட்டு போய் உள்ளூர் தானே நீங்கள்? ஆமாம், லோக்கல் கரமக்குடி. கரமக்குடி. ஆக்சுவலாக நான் ஆட்டு சந்தையிலேயே பார்த்ததுலேயே இதான் வந்து பெருசு, என் இடுப்பு உயரத்துக்கு இருக்குது பாருங்க. தாத்தா என்ன ஆடு தாத்தா இது? இது இது வந்து கொடியாடு. கொடியாடா? கொடியாடு. இந்த கூட்டத்தில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்குமே? ஆமாம், அதுதானே. இது எவ்வளோ சொல்கிறீங்க? அது இதுதான் விலையா? 7000 ரூபா சொல்கிறேன். 7000 ரூபா. எத்தனை வயசு இருக்கும்? அது எதுக்கா? சேந்தாடு தான். சேந்தாடு தான். சேந்தாடு தான். சேந்தாடு தான். இது கழுத்தில் மணி கூட இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், மணியாடு மாதிரி. மணியாடு. தாலி. தாலி? ஓ, அது பேர் தாலியா? அது வேணுமா? இல்லை இல்லை, நாங்கள் யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? என்ன ஆடுன்னு கேட்போட்டு. அண்ணா என்ன ஆடு இது? என்ன ரகம் இது? இது செவல ஆடுன்னு சொல்லுவாங்க. இது நான் ஊர்லாம் பார்த்ததே இல்லை. எங்கள் ஊரில் நான் மனவுடி நான். அப்படியா? ஆக்சுவலாக என் ஊர் சைட்லாம் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். இது என்ன ரகம்? இது கறிக்கு யூஸ் பண்ணுறதா எப்படி இது? இது சாமியலுக்கு யூஸ் பண்ணுறது. இது ஒரு ஆடு எவ்வளோ சொல்லுவீங்க? 15000 சொல்லுவோம். 12, 12.5, 13 அப்படின்னா கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்க? எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? நான் 20 ஆடு கொண்டு வந்து என்ன 7 நிற்குது, 13 விற்றுட்டேன். கிடான்னா பெருசாகுமா? நல்லா பெருசாக இவ்வளோதான். இன்னும் வளர்த்தா வளரும். நாங்கள் சின்ன கடை சாமியலுக்கு வேண்டி போய் கொண்டா கொடுத்துருவோம். இந்த ஆடு எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கும். ஆ, வெள்ளை ஆடு இருக்கும், செவலை ஆடு இருக்கும். வெள்ளை ஆடுனா அது மாதிரி. இதுதான் வெள்ளை ஆடு. செம்மறி ஆடு கிடா? ஆ, செம்புலி ஆடு. இது இதுவும் கிடாதான், அதுவும் கிடாதான். இது வந்து ஒரு 11000-10000 கூட கொடுத்துருவோம். இது அது ஒரு 12, 12.5, 13 கொடுத்துருவோம். அது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட. ஆமாம், அது சாமியலுக்கு வேண்டி நாங்களும் ரேட்டு கொடுத்தோம். அவங்க ஆட்டுக்காரங்கள்ட்ட கூட வாங்குறாது. நீங்கள் எந்த ஊர்ண? என் சொந்த ஊர் பொன்னன்விடுதி. ஆ, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன்விடுதி கிராமம். பேர்? ரவி. தேங்க்ஸ்.
₹9 சொல்லலாமா? இல்ல இன்னும் புடி இல்லங்க, ஒண்ணும் கறி இல்ல அந்த அளவுக்கு. பா சொல்லுங்க. இந்த புடி கறினானா? இது அப்படினா நம்ம புடிக்கிற புடியில வந்து கறி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அது புடிக்கும் போது கறி ரொம்ப தெரியும். முதுகெலும்புலயே கறி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அது எத்தனை கிலோ வரங்கறத நம்ம மதிச்சுக்கிறது தான். இப்ப 10 கிலோ வரமா அதை புடிச்சு பாருங்க, 10 கிலோ வரமா 8 கிலோ வரமான்னு தெரியும். இதுல தான் கறி இருக்கும். இந்த 4 சப்பையில தான் கறி. மற்றபடி அதுல உடம்புல எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இது வந்து 10 கிலோ கறி வரும். 1000 மீனி, 1000 மீனி தான் கறி. வீட்டுக்கு வளர்க்கறதுனா தனி, கறிக்கு போறதுனா தனி. இப்ப கால ஒரு ரெண்டு குறாவட்டி கொடுத்தோம் 16,000 ரூபாய்க்கு, 8 கிலோ கறி வரும். ரெண்டுமே சென 16,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். நாட்டுக்குட்டி வீட்டில் வளர்த்தது தானே? வீட்டில் வளர்த்தது தான். ஜோடி எவ்வளவு? ஜோடி 1500 ரூபா. 1500 ரூபா. முட்டை விடுற கோழி அப்படி? முட்டை இடாத கோழி. முட்டை இடாத கோழி பார்க்கலாமா? பார்க்கலாம். முட்டை இடாது நாட்டுக்கோழி தானே? கிராஸு. கிராஸ் எல்லா சந்தைக்கும் வருவீங்களா? எல்லா சந்தைக்கும் வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்துருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். வீட்டிலே வளர்க்குறீங்களோ? வீட்டில் வளர்க்குறோம். சரி சரி, எவ்வளோன்னா ஃபைனலாக கொடுப்பீங்க? 1000 ரூபா கொடுப்போம். 1000 ரூபா கொடுத்துருவோம். எந்த ஊர்? கரம்பயம். கரம்பயமா? வாரம் வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? வீட்டில் கோழி நிறைய வளர்க்குறீங்க. இப்போ ஒரு எண்டு பொசிஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக ஆட்டு சந்தை பார்த்தோம், மாட்டு சந்தை பார்த்தோம், அதுமாரி காய்கறி மார்க்கெட் பார்த்தோம், ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தோம், கருவாடு மார்க்கெட் பார்த்தோம். இதுமாரி வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது திருவோணம் சந்தை வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருவோணம் இந்த ஊர்லேயே வந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் பிக்சர்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.